அவர்கள் வழியில் பயணித்து இன்றைக்கு மொழி சிதைந்து இன உணர்வு அழிந்து கல இலக்கிய பண்பாடு வரி போய் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு நிலத்திலிருந்தும் வெளியேற்றப்படக்கூடிய பேரளவத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். மனிதனை மனிதன் தோளில் சுமப்பது வந்து நம்ம அதை ஏற்புடையதல்ல. இந்த காலத்திலையும் போய் நீ மனிதன் என்னை தூக்கி சுமந்து சொல்கிறது அது மாண்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரிய மதிப்பிற்குரியவர்கள் செய்கிற செயலாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். திராவிடர் கழகத்தை தடை செய்யணுன்ற மாதிரி தொடக்கத்திலே தடை செஞ்சிருக்கிறோம். அதை வழக்கமாக சின்ன பிள்ளைய நம்ம மீனை பிடிச்சி பிடிச்சி விளையாடுற மாதிரி அவன் மீனவனை பிடிச்சி பிடிச்சி விளையாடுவான். யார் கேட்குறது, யார் கேட்கணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு கருத்து கேட்குறீங்க, கருத்தானே சொல்ல முடியும். யார் கேட்கணும்? இது எத்தனை ஆண்டுகளாக நடக்குது. இந்தி சமஸ்கிருதத்தை தான் உனக்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காதுன்னா நீ வச்சுக்க, நான் மாநில அரசின் வரியை தரமாட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறத ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் நான். எனக்கு நிதி தரலாம், ரொம்ப வெள்ளன் கூட்டு வச்சுக்க போ. நோ ஜிஎஸ்டி, நோ வரி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. காந்தியால் தான் வரி கூட இதை நடத்த முடியுமா? எங்களால் முடியாதா? சொந்த நாட்டு மீனவன் படகை பறிச்சவன் ஏலம் போடுறானா? உனக்கு அறிவு இல்லை, உனக்கு வெக்கமாக இல்லை. அது நீ அவனுக்கு போர்க்கப்பல் கொடுப்ப, பயிற்சி கப்பல் கொடுப்ப. காட்டுங்க, காட்டுங்க, ஆட்டம் காட்டுங்க. எத்தனை நாளை காட்டிடுவீங்க? நான் பார்க்க தானே போகிறேன். எங்களுடைய பெருமைக்குரிய பாட்டனர் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய 108வது நினைவு தினம் என்று பகுத்தறிவு பாட்டனர் எங்கள் மூதாதை என்பதில் எங்களுக்கு பெருமை. திராவிடம், திராவிடர் என்ற சொற்பதங்களை அவர் பயன்படுத்தியிருந்தாலும் கூட தொடக்க நிலையிலே இறுதியில் ஒரு பைசா தமிழன் என்று தெளிவடைந்த பிறகு எங்கள் மூதாதை ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி நடத்தினர். நம்ம பாட்டனாரனுடைய தாத்தா கந்தப்பனார் தான் திருக்குறள் என்கிற அரிய பெரும் அறநூலை நமக்கு காப்பாற்றி கொடுத்தவர். அந்த ஓலைச்சுவடியை எல்லீஸ் அவர்களிடம் கொடுத்து அவர் அச்சிலே ஏற்றினதுனால தான் இன்றைக்கு நம்மிடத்திலே உலக பொதுமறையான திருக்குறள் இருக்குது. நாம் பெருமையோடு அதை பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாட்டனார்கள் அயோத்தியாச பண்டிதரும் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசராவ் அவர்களும் இணைந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய பணி என்பது அளப்பெரியது. ஆனால் அம்பேத்கருக்கு முன்பே ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் உரிமைக்காக அரும்பாடு ஆற்றியவர்கள் அவர்கள் ஒரு இருவரும் மைத்துனர்கள், உறவினர்கள், நெருக்கமான உறவினர்கள். இருவரும் இணைந்து சமூக பணியில் சமூக மாற்றத்திற்காக இறுதி வரை உழைத்தார்கள் என்பதில் நமக்கு பெருமை. அவர்கள் வழியில் பயணித்து இன்றைக்கு மொழி சிதைந்து இன உணர்வு அழிந்து கல இலக்கிய பண்பாடு வரி போய் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு நிலத்திலிருந்தும் வெளியேற்றப்படக்கூடிய பேரளவத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு நம்முடைய பாட்டனார்கள் காட்டிய, தாத்தாக்கள் காட்டிய பாதையை பற்றி கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. பெரும் ஆண்டுக்கொரு முறை வந்து செலுத்துகிற வணக்கமாக இல்லாமல் அவர்கள் எக்கொள்கையை எந்நோக்கத்தை ஏற்று வாழ்நாளின் இறுதி நொடி வரை வாழ்ந்தார்களோ அதே வழியில் பயணித்து இலக்கை அடைவதுதான் அவர்கள் கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்கள் வழிவழியே வந்த தமிழ் பிள்ளைகளின் உயரிய கடமையாக இருக்க முடியும். எங்கள் பாட்டனாரினுடைய நினைவு நாளில் அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை நாம் தமிழர் பிள்ளைகள் ஏற்கிறோம். எங்களுடைய பகுத்தறிவு பாட்டனார் அயோத்தியாச பண்டிதருக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். ஆனால் தர்மபுர ஆதீனம் அந்த பல்லக்கு பிரச்சனை தான் தமிழகத்தில் பேச பொருளாக இருக்குது. சிலர் வந்து தடை கேட்குறாங்க, சிலர் வந்து அதை அனுமதிக்கின்றாங்க. நாம் தமிழரோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. பல்லக்கு தூக்கலாமா வேணாமான்றது அல்லக்கில. இது மனிதனே மனிதன் சுமப்பது வந்து இழிவுன்னு தான் நம்ம ரொம்ப நாளாக அது பேசிட்டுருக்கோம். அது ஒரு மானுட இதில் உபாது. அது எப்படி பார்த்தாலும் அதை ஏற்க முடியாது. இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து வாகனங்கள் இல்லை, அது இல்லை, அந்த காலத்தில் நம்ம தூக்கி சுமந்தோங்கிறது சரி, அன்னைக்கு சரி. இன்றைக்கி வந்து நவீன வாகனங்கள் வந்துடுச்சு, அது
சட்டின பிரவேசம்ங்கிறதே நான் ஏற்கலை. அது எது மறுபடியும் சமஸ்கிருதத்தை பிடிச்சி அந்த சொற்களை பிடிச்சி தொங்கணும்னு தெரியல. சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுங்கிறான், சமஸ்கிருதத்தை படிங்கிறான், எந்த கோயிலில் மணி அடிக்க விடுவாங்கன்னு தான் நமக்கு தெரிய முடியாது. அது ஒரு சிக்கல், அது அங்கே தனி. மனிதனை மனிதன் தோளில் சுமப்பது வந்து நம்ம அது ஏற்புடையதல்ல. மற்றபடி அந்த திருவிழாவை அவங்க நடக்கிறது, பவனம் பவனி போகிறது, அது மக்களை போய் பார்வையிடுவது, மக்களின் வணக்கத்திற்குரியவர்களாக இருந்து அதை செய்வதெல்லாம் நம்ம வந்து ஏற்கிறோம். நம்ம எதிர்க்கல. இந்த காலத்திலையும் போய் நீ மனிதன் என்னை தூக்கி சுமன்னு சொல்கிறது அது மாண்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரிய மதிப்பிற்குரியவர்கள் செய்கிற செயலாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை மதுரை ஆதீனம் வந்து பிரதமர் சந்திப்பேன் உள்துறை அமைச்சர் அது எங்கள் ஐயா சொல்கிறார். இப்போ எங்கள் அதை பற்றி மதுரை ஆதீனமாக குன்றக்குடி ஆதீனமாக வந்து பல்லக்கில் போகிறாங்களா ஐயா சொல்கிறாங்க. ஆனால் அவர் போகிறாரா? அவர் போவாரா? போக மாட்டார்ல. குன்றக்குடி அடிகிறாரோ இன்றைக்கி இருக்கிற ஐயா பொன்னம்பலர் அடிகிறாரோ அதில் போவாரா? திருவாடுதுறை ஆதீனம் மட்டும் அப்படி போகணும்னு நினைக்கிறத வந்து இவரே போயிருந்துருக்கலாம். இனிமேல் அதை மாற்றிக்கிட்டு வேறு மாதிரி போகலாம். அதான் அவங்க சொல்கிறாங்களே. இப்போ முன்னாடி ஒரு இதை கட்டி விசையை கட்டி இழுத்து இழுத்துட்டு போகும்போது அப்படி மக்கள் பார்வைக்கு போய் வணக்கத்தை பெற்றுட்டு போகலாமே, அதில் ஒன்றும் சிரமம் இல்லை. இந்த பிரச்சனையில் திராவிடர் கழகம் போன அமைப்புகளை தடை செய்யணும்னு பலர் கோரிக்கை வைக்கிறாங்க, அதை பற்றி என்ன? திராவிடர் கழகத்தை தடை செய்யணுன்ற மாதிரி ஒரு தொடக்கத்திலே தடை செஞ்சிருக்கிறது. அதை விடுங்க, அது வேறது வேறது வேறதாக கேளு. சார், இலங்கை தமிழ் இலங்கையில் வந்து நம்ம தமிழக மீனவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி அவங்க உள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல, சரியான முறையில் எங்களை வந்து பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இலங்கையிலேருந்து வந்த தமிழ மீனவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வேடிக்கை தானே. வழக்கமாக சின்ன பிள்ளைய நம்ம மீனை பிடிச்சி பிடிச்சி விளையாடுற மாதிரி அவன் மீனவனை பிடிச்சி பிடிச்சி விளையாடுவோம். யார் கேட்குறது? யார் கேட்கணும்னு சொல்லு. என்கிட்ட ஒரு கருத்து கேட்குறீங்க, கருத்தானே சொல்ல முடியும். யார் கேட்கணும்? இது எத்தனை ஆண்டுகளாக நடக்குது? எத்தனை ஆண்டுகளாக நடக்குது? நீ என்ன இதுக்கு அவனுக்கு 7000 கோடி கடன் கொடுக்குற? உன் நாட்டு மீனவனை அவர் சொல்கிறார் அமித்ஷா, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது, அப்படி தெரியுதில்ல? தெரியுதில்ல? இந்தி சமஸ்கிருதத்தை தான் உனக்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காதுன்னா நீ வச்சுக்க, நான் மாநில அரசின் வரியை தரமாட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிறதுல 2வது இடத்துல இருக்கிறேன் நான். எனக்கு நீதி தரலாம், நம்ம வெள்ளன் கொடு வச்சுக்க போ, நோ ஜிஎஸ்டி நோ வரி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. காந்தியால் தான் வரி கூட இதை நடத்த முடியுமா? எங்களால் முடியாதா? இந்த நாட்டின் குடிகள்னா நாங்கள், எங்களை இவ்வளவு பிடிச்சி பிடிச்சி சித்திரவதை பண்ணுறானே. குஜராத்தில் ஒரு மீனவனை சுட்டதுக்கு பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தான் மீது போர் கொடுக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? நீ அவன் மேலே நீங்கள் வழக்கு போட்டீங்க, அந்த இராணுவத்தின் மீது பாராளுமன்ற நீங்கள் அந்த மாநிலம் போட்டுச்சு, இந்திய அரசு போட்டுச்சு, எல்லாரும் போட்டிங்கல்ல. நாங்கள் இத்தனை மீனவனை எங்களை பிடிச்சி பிடிச்சி சிறைப்படுத்தி விளையாடுறானே, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ சொந்த நாட்டு மீனவன் படகை பறிச்சு அவன் ஏலம் போடுறானே, உனக்கு அறிவு இல்லை? உனக்கு வெக்கமாக இல்லை? அது நீ அவனுக்கு போர்க்கப்பல் கொடுப்ப, பயிற்சி கப்பல் கொடுப்ப, கொடுமை. ஆட்டுங்க காட்டுங்க, ஆட்டம் காட்டுங்க. எத்தனை நாளை காட்டிடுவீங்க? நான் பார்க்க தானே போகிறேன். நாம் தமிழர் தனியாக அது வசூலி தனியாக திரட்டுது, அறிக்கை கொடுத்துருக்குன்னு பாருங்க. தனியாக நாங்கள் திரட்டுறோம். கடந்த காலத்தில் பெரியவர் எங்கள் ஐயா பழனிடுமாறன் தலைமையில் நாங்கள் வந்து நீ பொருள் சேகரித்தோம் போர் சூழலில். அப்போ அந்த பொருளை வந்து வணங்காமன்ங்கிற கப்பலில் அனுப்புகிறதா இருந்தது. அன்னைக்கு அன்றைய முதல்வர் ஐயா வந்து அதை அனுமதிக்கலை, காங்கிரஸ் அரசு இதை அனுமதிக்கலை. சாகும் வரை உண்ணாவிரதன் உயிரை முன்னிறுத்தி எங்கள் ஐயா பட்டினி போராட்டத்தை அந்த கோயம்பேடு சந்தைக்கிட்ட இருந்தாங்க. நாங்கள்லாம் எங்கள் ஐயா கூடவே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் அவரால் ரொம்ப திடீர்னு உண்ணாவிரதத்தை முடிக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரியாது. திருப்பி எங்கள் தலைவரை போய் நான் சந்திக்கும்போது நான் தான் வந்து நான் ஐயா ஐயான்னு சொல்லுவேன், அவங்க அண்ணன்னு எங்கள் ஐயாவை கூப்பிடுவாங்க. நான் தான் உங்கள் ஐயாவை வந்து இப்போ உண்ணாவிரதத்தை நிறுத்த சொல்லிட்டேன். அவர் எப்படி நமக்கு அனுமதிப்பார்? நீங்கள் அதை நம்பிக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்க, ஐயாவுடைய உயிர் ரொம்ப முக்கியம்ன்ட்டு தான் நான் வந்து அண்ணா நீங்கள் நிப்பாட்டிடுங்க, தேவையில்லை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி நான் தான் நிறுத்தினேன்னு. அது மாதிரி அந்த சூழல்ல அனுப்ப விடலை. இப்போ நான் என்ன கேட்குறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்ட்ட, இப்போ இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது, அதை விட மோசமான நெருக்கடி இங்கே இருக்குது, அதை விடுங்க. அது அப்புறம் இன்னொரு 6-7 மாதத்துக்குள்ள தெரியல, அடுத்த வருஷம் கூட தெரியும். இப்போது தமிழ்நாடு அரசு தமிழர்கள் காசு, என் வரி, என் ஆத்தானப்பன் வரி, உங்கள் வரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். 100 கோடி கொடுக்குறோம், 200 கோடி கொடுக்குறோம். யார் மூலமாக? இந்திய அரசின் மூலமாக, ஒன்றிய அரசின் மூலமாக இலங்கை அரசு கொடுக்குறோம். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட இலங்கை அரசு என் சனத்துக்கு, என் மக்களுக்கு 1 அரிசி கொடுக்குமா? 1 ரூபா கொடுக்குமா? இதுக்கு உறுதி யாராக தருவியில்ல? தருவார்களா? இதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இல்லை கொடுப்பார்கள், கொடுக்க வைப்போம் அப்படின்னு உறுதியை தர முடியுமா?
இதுவரை கொடுத்துருக்கானா எங்களுக்கு? எந்த உரிமையும் தரல. அவன் ஒன்று தான் எடுப்பான், எங்கள் உயிரை எடுப்பான், எதையும் கொடுக்க மாட்டான். ஒரு கிலோ அரிசி கூட தரமாட்டான், ஒரு அரிசி தரமாட்டான் எங்களுக்கு. அப்புறம் நீங்கள் கொடுக்குறோம் இலங்கை தமிழருக்கு கொடுக்குறோம், இலங்கை மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இலங்கையில் சிங்களனுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதானே. அதனால் எங்களுக்கு என்ன லாபம்? அதனால் நாங்கள் தனியாக தரட்டும் அரிசி பருப்பு உலர் உணவுகள் எண்ணெய் பால் மாவு இதெல்லாம் நாங்கள் சேகரிக்கிறோம். சேகரித்து தனியாக நாங்கள் அனுப்ப முயற்சிப்போம். அங்கே இருக்கிற எங்கள் எம்பிமார்கள் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேசியிருக்கோம், அது எங்கள் மக்களுக்கு ஒன்றி கொடுக்கும். அதான் சிங்கள மக்களுக்கு கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல, இந்த சூழலை நம்ம வந்து இந்த ரசிக்கலை. நாங்கள் சாகும்போது நீங்கள் ரசிச்சிங்க, லட்டு கொடுத்தீங்க, ஆனால் நாங்கள் அந்த மனப்பக்கம் கொண்ட மக்கள் இல்லை. நாங்கள் உயிர்மை நேயர்கள், உலகம் தெளிவு நேசிக்கிறவர்கள். ஆனால் நீங்கள் எங்களுக்கு தரும் உங்கள் அதிகாரம் தருமா? தராது. அதை தர வைக்குமா? தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்து இந்திய அரசு பேசி தமிழர்களுக்கு கொடுங்க, தமிழர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுமா? நடக்காது. நாங்கள் ஏற்கனவே கொடுத்து தான் இருக்கோம். வீரத்தமிழர் முன்னணி நாங்கள் இருந்து எங்கள் மக்களுக்கு வந்து உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே ஒரு கோடி 1.5 கோடிக்கு மேலே நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் கொடு, மிதி வண்டி கொடுக்குறது, பிள்ளைகளுக்கு பாட நோட்டுகள் கொடுக்குறது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது இம்முறை வந்து நாங்கள் அப்படி இல்லை, அது முறைப்படுத்தி செய்வோம். சேகரித்து வச்சுக்கிட்டு எப்படி கொண்டு போகிறதுன்னா கொண்டு போவோம்.